வாழ்க வளமுடன். இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே ஹேமருபாய் தீமகி தன்னு சோம பிரஜோதிய. காக்கும் கணபதி கனிவுடன் காக்க, கைலை ஈசன் கருணையுடன் காக்க, ஆதிசக்தி அம்பன் பேரருளால் காக்க, ஐயாவுடன் ஐயன் அருள்தந்து காக்க, எங்குல தெய்வம் என்றும் காக்க, தாயோடு தந்தை தயவுடன் காக்க, ஆத்ம ஞான குருநாதர் ஆசி தந்து காக்க, பஞ்சபூதங்களும் பறிவுடன் காக்க, நாளும் கோளும் நலம் தந்து காக்க, கோபம் சாபம் பாவம் அகற்றி உறுதுணையாய் உடனிருந்து உள்ளொளி வரப்பி எந்நாளும் காக்க காக்கவே. ஒடுப்பறை அருள்மிகு நாரம்மன் ஆலய வரலாற்று சிறப்பு தொடர்ச்சி பகுதி 2. மங்கையராம் மாலைதனை முத்துக்களை கோர்த்து தந்தையரிடம் வழங்கியபின் புதல்வியர் கையளித்த பொலிவான முத்து மாலையை கரங்களிலே தானேந்தி களிப்பினிலே மூழ்கிவிட்டு பூம்புகாரின் தனவைசியர் புதல்விகளை பாராட்டினார். மன்னவரின் சபை நடுவே மாலையோடு செல்கின்றார். மன்னவரை வணங்கி மாலைதனை கையளித்தார். முத்துக்கள் கோர்த்திட்ட முத்து மாலையை கண்டவுடன் பூம்புகாரின் மன்னவனும் குலகாங்கிதம் அடைந்தார். அறிஞர்கள் அமைச்சர்கள் அனைவராலும் இயலாத செயலதனை செய்துவிட்டு செட்டியாரை பாராட்டி பரிசிகள் பலவட்டை பாங்குடனே தானளித்தார். செயற்கரிய செயலதனை செய்ததுதான் எவ்வாறென வணிகரை நோக்கியே வேந்தனவர் வினவுகின்றார். மன்னவரின் சபையிலிருந்து முத்துக்களை பெற்றது முதல் புதல்வியராம் இருவரின் புத்தியின் கூர்மையால் மாலையாக தொடுத்தது வரை மன்னவரிடம் எடுத்துரைத்தார். மங்கையர்கள் திறனறிந்து மன்னவரும் வேப்படைந்தார். அறிவினிலே சிறந்தோராம் அணங்குகள் இருவருமே வணிகரின் இல்லமதில் வாழ்வதும் முறையல்ல. நாடாளும் மன்னனிடமே நங்கையர்கள் வாழ வேண்டும் என்றுதான் சிந்தித்து எண்ணத்தால் துணிந்து தனவணிகர் குலத்துதித்த தங்கம்மை தாயம்மையாம் மங்கையராம் இருவரையும் மன்னவனாம் தனக்கே தான் மணமுடிக்க வேண்டுமென்று மமதையுடன் ஆணையிட்டான். வித்தகம் நிறைந்தோராம் வனிதையராம் இருவரையும் வளநாட்டு மன்னவனே வதுவை கொள்ள வேண்டுமென்று முடிந்ததான முடிவாகவே மன்னவனும் ஆணையிட்டான். செயற்கரிய செயல்தனை செய்துவிட்ட காரணத்தால் பரிசுடனே பாராட்டுகளை பெற்றிருந்த வேளையிலே பூம்புகாரின் மன்னவனாம் பூவந்தி சோழன் ஆணை கேட்டு தனவணிகராம் செட்டியாரும் தவிப்புடனே மனம் நின்றார். குலபெருமை தொலைந்ததென்று குமரலுடன் கலங்குகின்றார். அரசாளும் மன்னவரின் ஆணைதனை மீறிடவும் இயலாது என்பதனால் இதயமதில் முடிவெடுத்தார். மங்கையராம் இருவரையும் மனமுடித்து தந்திடவே தனக்கொரு நாள் அவகாசம் தந்திட வேண்டுமென்று அரசனிடம் தான் கேட்டு அவகாசம் பெற்ற பின்னர் தடுமாறும் மனதுடனே தனவணிகர் வீடு சென்றார். தீவிரமாய் சிந்தித்து தீர்க்கமான முடிவெடுத்தார். மானம் ஒன்றே பெரிதென்று மனதினிலே எண்ணியவர் புதல்வியராம் இருவரிடமும் புகழ்கின்றார். பொய் உரைகள் திசையெங்கும் தேடி சென்று திருடுகின்ற கொள்ளையர்கள் இவ்வூரில் கொள்ளையிட இன்றிரவு வந்திடுவர். மதிப்பானதாம் பொருட்களை மறைவாகவே வைத்திடுவோ என்றுதான் உரைத்தவாறு ஏற்பாடுகள் செய்வதாய் நங்கையர்கள் இருவரையும் நிலவரையில் இறக்கிவிட்டார். இல்லத்தின் நிலவரையில் இறங்கியே நின்றிருந்த வாளை பருவம் தாண்டிடாத வளர்மேனி பூவையர்களை வான் தவழும் வண்ண நிலவாய் வதனம் கொண்ட வனிதையர்களை ஒட்டிட்டு மையிட்டு புதுப்பட்டு தானணிந்து கட்டவிழா கூந்தலிலே மொட்டவிழா மலர்சூடி அலங்கரித்த தேர்போல் அணிபுனைந்த பேரழகாம் தன வணிகர் குலத்துதித்த தங்கம்மை தாயம்மையாம் கண்ணீர்கள் இருவரையும் கருமணலால் மூடிவிட்டார். குலமானம் காத்திடவே குழந்தைகளை கருக்கிவிட்டார். கண்ணீராம் இருவருமே கருவறையில் உருவாகி நிலவரையில் உயிர் துறந்து நித்தியமும் வாழ்கின்றனர். மனதினிலே தான் விரும்பி மனம் கொள்ள நினைத்திட்ட மங்கையர்கள் இருவருமே மண்ணுக்குள் மண்ணானதை கொற்றவன் தான் அறிந்து கோபத்தால் சிவந்தான். பழிதீர்க்கும் எண்ணத்தால் பற்றியலும் நெருப்பானான். செட்டிகுளம் பிறந்திட்ட சின்னஞ்சிறு பெண்மக்களை தேடி தேடி கண்டறிந்து தினந்தோறும் கொண்டளித்தான். குறையாததாம் சினத்தோடு குலத்துய்த்த வணிகர்களை நாட்டரசனின் சேனைகள் நரவேட்டை நடத்தியதே.
மூண்டெழுந்த வெறியோடு 30,000 உயிர்களை வளநாட்டு சோழனவன் வதைத்தே கொண்டளித்தான். காமுகனாம் கொட்டவனால் கண்ணியர்கள் இருவருமே மண்ணுக்குள் புதையுண்ட மா பாதகமாம் பலியானாலும் செட்டிகுளம் பிறந்திட்ட சிறுமிகளோடு ஆடவர்களை வளநாட்டு மன்னவன் வதைத்திட்ட பலியானாலும் காசினியோர் போட்டி நின்ற காவிரிப்பும் பட்டினமும் பஞ்சத்தால் தாக்குண்டு பாழடைந்த நகரானதே. இன்பவிழாய் நிகழ்ந்திட்ட இந்திர விழாவும் நின்று போனதே. ஆளிப் பேரலையின் சீற்றத்தால் அழகு நகரம் பூம்புகார் அடையாளம் அழிந்து அழிவுக்குள் வீழ்ந்ததே. அடங்காத பஞ்சத்தாலும் அரசனவர் பாதகத்தாலும் ஆளிப் பேரலை நிகழ்த்திய ஊழிக்கால தாண்டவத்தாலும் இருந்த இடம் இருப்பதற்கு இயலாதாம் நிலையினிலே தனவணிகராம் செட்டியார்கள் தங்களது குடும்பத்தோடு தெய்வமிட்ட வழியென்று தென் திசையை இலக்காக்கி தங்களது பயணத்தை தடையின்றி தொடர்ந்தனர். பாண்டியரின் ஆதரவோடு பாங்கான செட்டி நாட்டின் இளையாத்தான்குடி, மாத்து, இலுப்பைக்குடி, வைரவன்பட்டி, வேளங்குடி, நேமம், சூரங்குடி ஆகியதான ஏழூர் பரப்பில் இருப்பிடம் கொண்டு ஏற்றமுடனே வாழ்ந்திருந்தன. இளையாத்தன்குடி ஆலயத்திற்கு இணக்கமாக அமைந்திருந்த அரியூர் பட்டினமாம் இறந்தனில் 64 குடும்பத்தினர் வணிகர்குலர் தர்மத்தோடு வாழ்வாங்கு வாழ்ந்தனர். செட்டிகுளம் வழிநடத்தும் சிவனாரின் திருமகன் குவலயம் போற்றுகின்ற குலதெய்வமாம் விநாயகரை வணங்கியே வழிபட்டு வாழ்க்கையை நடத்தினர். மரகத விநாயகராம் கணபதியின் மகிமையானதாம் சிலையோடு நிலவரையில் புதையுண்டு நித்தியமும் காத்து நிற்கும் தங்கம்மை தாயம்மையாம் தெய்வங்களின் சிலைகளையும் ஆடு மாடுகள் அண்டிடாத ஆலமரத்தின் கண்டுகளையும் வைரமோடு இரத்தினங்கள் வைடூரியம் தங்கம் என்று வியாபாரத்தில் சம்பாதித்த விலை உயர்ந்த திரவியங்களையும் சொத்தாகவே வைத்திருந்து சுகமாகவே வாழ்ந்திருந்தனர். உமைபாலன் விநாயகரோடு உமையொர் வங்கனையும் ஆதிசக்தியின் அம்சமான அனைத்தான அம்மனையும் குல தெய்வங்களாய் வழிபட்டு குறைவின்றியே வாழ்ந்தனர். செல்வத்துடனே வாழ்ந்திருந்த செட்டியாராம் வணிகர்களின் அளவற்றதான செல்வங்களை அபகரிக்கும் நோக்கமுடன் தீயிட்டு சூறையாடும் தீயவராம் கொள்ளையர்கள் அரியூர் பட்டின ஊர்தனிலே அடிக்கடி கொள்ளையிட்டு திருடியே சென்றதோடு தீயிட்டும் அழித்தனர். அரியூர் பட்டினம் வாழ்ந்திருந்த 64 குடும்பத்தாரும் அல்லலில் ஆழ்ந்து ஆற்றாமை கொண்டனர். தீயிட்டு கொள்ளை கொண்ட திருடர்களின் கொடுமையால் அரியூர் பட்டினமாம் வாழ்விடம் அமைதியிழந்து சீர்குலைந்தது. அவ்வூரில் வாழ்ந்திருந்த 64 குடும்பத்தினர் அமைதியான வாழ்க்கையை அகத்தினிலே விரும்பியே பிழைக்க வந்த அரியூர் பட்டினத்தை பிரிந்திடதார் நினைத்தனர். பாதுகாப்பான வாழ்வை தேடி 12 குடும்பத்தாரும் கலிவராமன், வைத்தியநாதன், காசிநாதன் தலைமையில் தங்கம்மை தாயம்மையாம் தெய்வங்களின் சிலைகளோடு ஆடு மாடுகள் தீண்டிடாத ஆலமரத்தின் கண்டுகளோடும் மூலவராம் முன்னவராம் மரகத விநாயகராம் பெருமானோடும் தெய்வங்களை நம்பியே தென் திசை பயணமாகி குமரி மண்ணின் கோட்டாரை குடியிருக்க தேர்ந்தெடுத்து ஐங்கரனாம் விநாயகருக்கு ஆலயமும் அமைத்து குடிவருமை ஓங்கிடவே குடியேறி வாழ்ந்தனர். அரியூரில் எஞ்சியிருந்த 52 குடும்பத்தாரும் தமிழகத்தின் தென் திசையில் தரங்களின்றி பயணித்து கன்னியாகுமரி மன்னகத்தின் கடைக்கோடி வந்தடைந்து சேரநாட்டின் திசையினிலே சேர்ந்திணைந்து பயணித்தனர். இரணிய சிங்க நல்லூராம் இரணியலின் அருகினிலே வள்ளியாற்றின் கரையோரம் வனப்பானதாம் வனப்பரப்பை சித்தரையாம் மாதத்தின் சீரார்ந்த நட்சத்திரமாம் ஆயில்யமாம் தாரகையின் ஆளுகைக்கு உட்பட்ட வளர்வுரை ஞாயிறன்று வந்தடைந்து அமர்ந்தனர். வண்டாடும் மலர்கூட்டம் வனப்புடனே இதழ் விரிக்க கொத்தாக கனிகளெல்லாம் குலை குலையாய் தொங்குகின்ற பசுமையான மரங்களெல்லாம் படர்ந்தே விரிந்திருக்க வானுயர்ந்த பெருமரங்கள் விரிநல் பரப்புகின்ற காவிரிந்து எளிவரப்பும் கானகத்து சோலையாம் சுபசகுனம் காட்டி நின்ற சுந்தரமான அவ்விடத்தில் சுயம்புவாக தோண்டியை சுபிச்சம் மரளிகின்ற சாஸ்தாவாம் ஐயனை செட்டியார்கள் கண்டனர். வாழ்விடம் தேடியேத்தான் வழிப்பயணம் வந்தோரா வணிகர் அவர்களெல்லாம் வணங்கினும் குலதெய்வமாம் வழிகாட்டும் மன்னையாக வழிபயணத்தின் எடுத்து வந்த அழகுமணி ஒளி வீசிட அருளாட்சி புரிந்திடும் ஒப்பற்ற நாயகியாம் உலகாளும் அன்னையவர்
வையகம் துதித்திடும் வாழ்வருளும் தேவியராம் அருள்மிகு நாகரமனையும் அவ்விடத்தில் நிலைநிறுத்தினர். வனச்சோலையாம் எழிலிடத்தின் வளாகத்தின் உள்ளரங்கில் தேடி வந்தே அருள் தரும் தெய்வமான கண்ணியராம் தங்கம்மை தாயம்மையாம் தாரைகள் இருவரையும் பீடமிட்டு நிலைநிறுத்தி பக்தியுடன் வணங்கினர். சுயம்புவாய் உதைத்தீட்ட சுந்தரனாம் சாஸ்தாவுக்கும் நிர்மலமான இடம் தேடி நிலை கொண்ட நாகரமனுக்கும் நிலவரையில் காவியமாகி நெஞ்சத்தில் நிலைத்திட்டு காலமெல்லாம் காத்தருளும் கண்ணிதயமும் இருவருக்கும் நிவேதனம் படைத்திடவே நெஞ்சினிலே நினைக்கின்றனர். வழிபயண உணவுக்காக வட்டியிலே எடுத்து வந்த பச்சரிசி மாவுடனே பழுதில்லா வெள்ளத்தையும் தேக்காயின் துருவலையும் தித்திப்பான மட்டிப்பழத்தையும் இணைத்தே பிசைந்து இறுக்கமான பதமாக்கி உருண்டை குளக்கட்டையாய் உருட்டியே உருவாக்கி தலைவாலை இலையால் தனியாக பொதிந்து கைதையாம் தாளையின் கயிறு போன்ற நாரினால் குறுக்காகவும் நெடுக்காகவும் கட்டியே இறுக்கிவிட்டு இலை ஒதிந்த கொழுக்கட்டையை குருத்தோலையால் பொதியாக்கி கைதையின் நாரினில் கயிறு போல் கட்டியபின் மண்ணிலே குழி தூண்டி மரச்சொல்லி பரப்பி வைத்து கணலிட்டு கங்காக்கி கொழுக்கட்டை சுட்டெடுத்து அனைத்தான தெய்வங்களுக்கும் அருள் வேண்டி படையலிட்டு ஆடு மாடுகள் தீண்டாத ஆலமரத்தின் கண்டுகளை வனச்சோலையாம் எழிலிடத்தின் வளாகத்தின் வெளிபுறத்தில் என்றென்றும் தலைத்தோங்க ஏற்றதான இடமதிலே நாட்டியே வைத்துவிட்டு நாகரமனை வணங்கினர். ஒடுப்பறை என்பதான உயிலான அவ்விடத்தில் ஆலயம் கொண்டமர்ந்த அன்னையாம் நாகரமனை வணங்கியே வழிபட்டு வாழ்விடம் நாடினர். எரணிகளின் கீழத்திரு, திருவிதாங்கோடு, பத்மநாபபுரம், கணபதிபுரம், குளச்சல், மிடாலம், பறக்கை என்பதாகவே அமைந்திட்ட ஏற்றதான ஏழு ஊர்களில் ஏழூர் செட்டு என்பதான ஏழிலானதாம் பெயரோடு தங்களது வாழ்விடங்களை தகவமைத்து கொண்டனர். வணிகம் செய்வதோடு விவசாயம் புரிவதிலும் சமுதாய பணிகளோடு சாத்தியமான ஆன்மீகத்திலும் தங்களது வாழ்வியலை தகவமைத்து வாழ்ந்தனர். அமைவிடம் கொண்டிருந்த அனைத்தான ஊர்களிலும் விக்கிரங்கள் அகற்றுகின்ற விநாயகர் ஆலயங்களும் பாட்டுடை தலைவனாம் பரமசிவன் கோவில்களும் அயிலங்கள் ஆளுகின்ற அம்மனது ஆலயங்களும் ஆகமத்தின் விதிபடியே ஆங்காங்கே அமைத்து சைவநீதி மாறாமல் சைவமத நீதியோடு வணிகத்தில் சிறந்தோங்கி வாழ்வாங்கு வாழ்கின்றனர். வாழ்க வளமுடன்.